ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கம்சா சமையல் சேனல் மூலம் உங்களை நான் அன்றைக்கு அப்பிள் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க பார்க்கலாம் என்னோட கார்டன் வீடியோவை பார்த்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுவேன் கனடாவில் உள்ள தோட்டங்களையும் உங்களுக்காக காட்டுங்கக்கான்னு சொல்லி அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம கம்சா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்ட்ரன்ஸால் என்டர் ஆகிய பின்பு மூன்று நோட்டீஸ் போர்ட் இருந்தது ஒரு நோட்டீஸ் போர்ட்டில் கோவிட் நைன்டீன்ட சேஃப்டி பற்றியும் இன்னும் ஒரு நோட்டீஸ் போட்டில் நாங்கள் போன என்னென்ன பிக் பண்ணலாமன்று இருந்தது நாங்கள் போனண்டைக்கு ரெண்டு வகையான ஆப்பிள் தான் பிக் பண்ண கிடச்சது ஒன்று ஜிஞ்சர் கோல்ட் மற்றது பொய்னியர் மேக்ஸ் மற்ற வெரைட்டி ஆப்பிள்ஸ் பேஸ் எல்லாம் வந்து பிக் பண்ண வேணாம் போட்டிருந்தவியல் மற்ற நோட்டீஸ் போட்டில் அட்மிஷனோட என்னென்ன இருக்குது நெக்ஸ்ட் என்ன அவைலபிளாக இருக்குன்னு போட்டிருந்தது அப்படியே இங்கால வந்த பின்பு இன்னும் ஒரு நோட்டீஸ் போட்டில் வெல்கம் டு அவர் ஓட் சாட் அண்டு வெல்கம் பண்ணி எழுதியிருந்தது அதுக்கு கீழவே என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ட்டு டீட்டெயில்ஸை எழுதியிருந்தது பிக்கிங் பேக்ஸும் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது ஈச் வந்து ஃபிஃப்டி சென்ட்ஸ் பிளாஸ்டிக் பேக் துணியில் உள்ள பேக் வந்து ஈச் டூ டொலர்ஸுக்கும் அங்கே இருந்தது எல்லா வகையான ஆப்பிள் பேசும் வந்து ஒன் பவுண்ட் வந்து ஒன் டொலர் சிக்ஸ்டி ஃபைவ் சென்ட்ஸுக்கு அங்கே கிடச்சது அங்கே வந்து கேஷ் டெபிட் கிரெடிட் கார்டெல்லாம் அக்செப்ட் பண்ணிவினோம் அப்படியே இங்கே வந்தால் இங்கே தான் டிக்கெட் எடுக்கிற இடம் இங்கே நாங்கள் எத்தனை பேர் என்று சொல்லி அவங்கள்ட்ட கேஷை பே பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போக வேண்டியது தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்த உடனே நாங்கள் ஆப்பிள் கார்டனுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு சின்ன பாலம் ஒன்று இருக்குது ரெண்டு சைடும் தண்ணி ஓடி கொண்டுருக்கு இந்த பாலத்தால் உள்ளே போக வேண்டியது தான் உள்ளே போனவுடனே இங்கே வந்து சிட்டிங் ஏரியா இருக்குது இங்கே தான் கோன் ஜூஸ் எல்லாம் விற்கிறாங்க விருப்பமாக இருந்தால் நாங்கள் வாங்கி குடிக்கலாம் உடனே அவிச்சு குடிக்கினோம் கோன் எல்லாம் இப்போ வாங்க அப்பிள் மரங்களை பார்ப்போம் நிறைய வகையான அப்பிள் மரம் இங்கே இருக்குது நாங்கள் போன ரெண்டு வகையான அப்பிளை தான் புடுங்க விட்டவேல் இந்த வண்டியிலையும் நாங்கள் போய் அப்பள் தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நடந்துதான் வந்த எடுத்த நான் நாங்கள் போன அன்றைக்கு வெதர் வந்து கிளவுடியாக இருந்தது இது ஒரு வெரைட்டி ஆப்பிள் எவ்வளோ ஆப்பிளும் பிடுங்கலாம் நாங்கள் எவ்வளோ ஆப்பிள் பிடுங்குறோமோ அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸு இது வந்து ரெட் ஜோனாக கோல்ட் வெரைட்டி இம்பெரியல் காலாண்டு இதுவும் ஒரு வெரைட்டி இது ஜிஞ்சர் கோல்ட் இந்த வெரைட்டி அப்படித்தான் நாங்கள் போன அண்டைக்கு அவைலபிளாக இருந்தது இதுதான் நாங்கள் பிக் பண்ணியிருந்தாங்க இது ஸ்வீட் என்று ஆனால் சிலது தான் ஸ்வீட்டாக இருந்தது சிலது சவார் பட் நல்லா இருந்தது எவ்வளோ ஆப்பிள் கீழே கிடக்குதுன்னு பாருங்க இங்கே வந்து அப்பிளுக்கு கணக்கே இல்லை இது கிறிஸ்பிங்கன்ற ஒரு வெரைட்டி இந்த கார்டனுக்கு நாங்கள் த்ரீ டைம்ஸ் வந்திருக்குறோம் இங்கே வந்து அப்பிள் பேஸ் மட்டும் இல்லை நிறைய இருக்கு சன்ஃப்ளவர் இருக்கு பம்கின் இருக்கு கோன் இருக்கு எல்லாத்தையும் நான் சின்ன சின்ன கிளிப்படுத்து காட்டுறேன் இதெல்லாம் ஜிஞ்ச கோல்ட் அப்பிள் தான் சோழனா இதில் தான் நவிக்கிறாங்க இந்த இரும்பு மாதிரி ரெண்டு பக்கம் டோர் இருக்குது அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பிறக வச்சு எரிக்கின இந்த வண்டியை பாருங்கள் முன்னுக்கும் டெக்டரில் தான் பின்னுக்கு அந்த வண்டியை ஜாயின் பண்ணியிருக்கு இதில் விருப்பமாக இருந்தால் நாங்கள் இதுலேயும் போகலாம் அல்லது நடந்து பார்க்குறதா இருந்தாலும் நடந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் கிட்ஸோடு போகிறீங்க அல்லது வயது போனவங்களோட போகிறீங்களா இருந்தால் அவங்கள இதில் ஏற்றிட்டு போனால் அவங்களுக்கு இதில் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் நடந்து போகிறதுக்கு இதில் போகிற அனுபவமும் நல்லா இருக்கும் இது ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக இந்த டிராக்டரை வச்சுருக்குறாங்க இது உண்மையான டேக்டர் இல்லை விருப்பமெண்ட் நாங்கள் ஃபோட்டோ வீடியோக்கள் எடுக்கலாம் அதில் இந்த இடம் வந்து நான் காட்டின சின்ன பாலத்துக்கு கிட்ட உள்ள இடம் இதுவும் பார்க்க அழகாக இருந்தவடியாக நான் இந்த சின்ன கிளிப் எடுத்து இதோடு ஆட் நான் இந்த பக்கம் சன்ஃப்ளவர் பம்கின் ஸ்கொயர்ஸ் கோன் எல்லாம் இருக்குது வாங்க பார்ப்போம் இந்த செக்ஷனில் நிறைய பம்கின் ஸ்கொயர்ஸ் வெரைட்டி தான் இருக்குது அதில் நிறைய வெரைட்டியாக இருக்குது ஜெலோ ஒயிட் க்ரீன் ஆஷ் கலர் ரெண்டு நிறைய இருக்குது இந்த பம்கின் வந்து குக் பண்ணுறதுக்கு இல்லை ஒக்டோபரில் வந்து கலோவின் டே தான் இந்த பம்கின் வெரைட்டிஸை வளர்க்குறவங்க பாருங்கள் ஒயிட் கலர் இது வந்து கலோவுக்காகத்தான் வளர்க்கப்படுது இது ஒரு பத்தை மாதிரி தான் போட்டிருக்குறாங்க நான் இதை கிட்ட போய் தான் எடுத்தனே இப்படித்தான் இருந்தது நான் உள்ளே தான் வீடியோ கிளிப் எடுத்தனேன் இந்த கோனை வந்து அவங்க சீட்ஸுக்காக விட்டுருக்குறாங்க நல்லா முத்திட்டு இது வந்து சூரியகாந்தி பூ மரம் இது வந்து நெக்ஸ்ட் வீக் தான் இது அவைலபிளாக இருக்கும் பூவோட டூ வீக்ஸுக்கு முதல் ஒரு செக்ஷனில் பூ இருந்ததெல்லாம் இப்போ சீட்ஸுக்கு விட்டுருக்குறாங்க இதெல்லாம் டூ வீக்ஸுக்கு முதல் பூவாயிருந்தது இப்ப இப்போ காப்பிட்டு இருக்க பெரிய இருந்தது இதில் சீட்ஸை எடுத்து காட்டுறேன் இதுதான் இதோட சீட்ஸ் பாருங்க சில மரங்கள்ல மட்டும்தான் சன்ஃப்ளவர் இருந்தது டூ வீக்ஸுக்கு முதல் வந்திருந்த மன்னா நாங்க ஃப்ளவரோட வீடியோ எடுத்துருக்கலாம் கோணம் வந்து அவங்க செக்ஷன் தான் போட்டிருக்கினா ஒரு பக்கம் உள்ள கோன் வந்து சீட்ஸுக்காக இருக்கினா ஒரு பக்கம் உள்ளது சின்ன மரங்களாக இருக்குது ஒரு பக்கம் மீடியமாக இருக்குது இந்த மரங்கள் வந்து கோன் வந்துட்டு சரியான விண்டியாக இருந்தது இந்த செக்ஷனில் உள்ளது எல்லாமே கோன் வந்துட்டு இந்த பக்கம் இன்னும் வேற இல்லை நாங்கள் பிக் பண்ணிவிட்டு வந்த பிறகு கேஷ் பே பண்ணுற இடத்துல சில திங்ஸ்களும் வச்சுருக்குறாங்க எங்களுக்கு பிற்பமண்டை எதுவும் வாங்கி கொள்ளலாம் அந்த கார்டன்லேயே உற்பத்தியான பொருட்கள் தான் ஒரு செக்ஷனில் வந்து கேஷ் பே பண்ணுற மாதிரியும் மற்ற செக்ஷனில் டெபிட் கிரெடிட் பே பண்ணுற மாதிரியும் இருக்குது பே பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகினா சரி இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்ட் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கம்சா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கம்சா சமையலுக்கு கொடுங்க இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடை வரும் நான் உங்கள் விட்டு பிள்ளை கம்சா பாய்